வணக்கம் மக்களே வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித் நாம் இன்றைக்கி இந்த இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கால் இருக்க கீரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்க மெயினின்றநாதர் அந்த சிவன் கோயிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட வரலாற்று தகவல்கள் என்னென்ன ஆன்மீக தகவல்கள் என்னென்ன இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன இந்த கோயில் எவ்வளவு தொன்மையானது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கீரமங்கலம் இங்கே இருக்க இந்த மெய்னின்றநாத சுவாமி இந்த சிவன் கோயிலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து ஒரு பாண்டியர் காலத்து கோயில் அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலோடய கட்டிடக்கலை கலை வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளாகவே இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஜடாவர்ம சுந்தர பாண்டியனுடைய கல்வெட்டு மாரவர்மன் குலசேகரவர்மன் பாண்டியனுடைய கல்வெட்டு அதே மாதிரி தானவத்தரையர்களோட கல்வெட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கிது அதே மாதிரி வணிக குழுக்களுடைய கல்வெட்டும் வந்து இந்த கோயிலில் கிடைக்கிறது கூடுதல் சிறப்பு இங்கே இருக்க கல்வெட்டுகளில் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு அது அந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஊரில் இருந்த வணிக குழுக்களான பதினெண் விஷயத்தார்கள் அவங்களும் வந்து நகரத்தார்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு கூட்டம் மாதிரி கூட்டி அவங்க வந்து பணம் வந்து வசூல் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த கோயிலோட நுழைவாயிலுக்கு தெற்கு புறம் வந்து பிழை பொருத்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி இருக்குது அந்த பிள்ளையாருக்கு வந்து பூசைகள் நடத்துறதுக்காக இவங்க எல்லாேருமே சேர்ந்து வரி வசூல் பண்ணுறாங்க அந்த செய்தியை வந்து அந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது அதே போல் இங்கே இருக்க மாரவர்ம குலசேகர பாண்டியன் இவனுடைய கல்வெட்டு வந்து என்ன செய்தி சொல்லுது அப்படின்னா வாழை வந்த பெருமாள் அல்லது சுந்தர பாண்டிய தானவத்தரையர் அப்படின்னு அழைக்கக்கூடிய தானவ அரசர் வந்து வேப்பங்குடி அப்படிங்கிற இருந்து இந்த கோயிலுக்கு வர வேண்டிய திருநாமத்து காணி அந்த வரியை வந்து அவர் வந்து வசூலித்து இந்த கோயிலுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்தி வந்து அந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய இன்னொரு கல்வெட்டு வந்து என்ன செய்தி சொல்லுது அப்படின்னா பல இடங்கள்ல இருந்த நகரத்தார்கள்லாம் வந்து கீரமங்கலத்தில் இருக்க அரசாமி காமன் பெருந்துர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்று கூடுறாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து ஒரு கூட்டம் மாதிரி நடத்தி அவங்க வந்து பணம் வந்து வசூல் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த கோயிலில் இருக்க மீனேந்திரநாதருக்கு வந்து தினசரி பூசைகள் நடத்துறதுக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட திருக்குளத்தை வந்து பராமரிக்கிறதுக்கும் அவங்க வந்து தொகை வசூல் பண்ணுறாங்க இந்த செய்தி வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படுது மேலும் தானவ நாட்டை கிடாரங்கொண்ட சோழபுரத்து கீரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு கீரமங்கலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அது எந்த நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோயில் குலம் அது வந்து நானா தேசம் அப்படிங்கிறது வந்து அதோட பெயர் அப்படின்னும் இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்படுது மற்றொரு கல்வெட்டான மாரவர்ம குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு வந்து என்ன செய்தி சொல்லுது அப்படின்னா தானவ நாட்டில் இருக்க ஜெய்சிங்க குலகால வளநாட்டில் இருக்க சோழ சிகாமணிபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டியூர் அந்த ஊரில் இருக்க செங்கமங்கலம் அந்த பகுதியை சேர்ந்த ஊரார்கள் வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய கடமை வரியை வந்து செலுத்தாத காரணத்தினால அவங்க வந்து அந்த ஊரில் இருக்க சேத்தன்குடிக்காடு அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதியை வந்து கீரமங்கலத்தில் இருக்க காமன் பெருந்தவர்களில் இருக்க நகரத்தார்களுக்கு வந்து வித்து கொடுக்குறாங்க இந்த செய்தி வந்து அந்த கல்வெட்டில் வந்து இடம்பெறுது இதோட தூண்கள் திருநிலைக்கால்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் செய்த கல்வெட்டுகளும் வந்து இந்த கோயிலில் காணப்படுது இவ்வளவு நேரம் வரலாற்று தகவலை பார்த்தோம் இப்போ ஆன்மீக தகவலை பார்ப்போம் இந்த கோயில் வந்து மகா மண்டபம் வர்த்த மண்டபம் கருவறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு இருக்கு இந்த கோயிலோட இறைவன் பேர் வந்து மெய்னின்நாதர் அப்படின்னும் இறைவியோட பேர் வந்து ஒப்பிலாமணி அம்மாள் அப்படின்னு வழங்கப்படுது இறைவனுக்கு ஏன் இந்த பேர் வழங்கப்படுது அப்படின்னா அவர் வந்து மெய்யே உருவாய் நாதர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து மெயினின்நாதர் அப்படிங்கிற பெயர் தான் சொல்லப்படுது கல்வெட்டுக்களை வந்து வாழவந்தீஸ்வர நாயனார் அப்படின்னும் மெய்னின்றநாதர் அப்படின்னு வந்து இறைவனோட பேர் வந்து வழங்கப்பட்டிருக்கு திருவிழா புராணத்தில் தருமிக்கு பொற்கீலியை கொடுக்கும்போது இறைவனுக்கும் நக்கீரருக்கும் இடையே ஒரு பெரிய தர்க்கம் வந்து நடக்குது அந்த தர்க்கம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நக்கீரர் வந்து இந்த கோயிலில் வந்து குளத்தில் நீராடி இறைவனை போய் பார்த்து நான் செய்ததில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னு கேட்கவும் அவர் வந்து இல்லை நீ வந்து செஞ்சது சரிதான் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அந்த மாதிரியான ஒரு தல வரலாறு வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நக்கீரரால இக்கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து இந்த இடத்துல வந்து தல வரலாறாக பார்க்கப்பட்டது இந்த ஊரோட பேர் காரணம் கூட நக்கீரரோட வந்து தொடர்பு சொல்லப்படுது அதாவது நக்கீரன் மங்களம் அதுதான் வந்து பின்னால வந்து கீரமங்கலமாக மறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட நுழைவு பகுதியில் வந்து நக்கீரருடைய முழு உருவ சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கோயிலோட திருக்குளத்தில் வந்து பீடம் இருபத்தி ஏழு அடிக்கும் உருவம் ஐம்பத்தி நாலு அடி அப்படின்னு கணக்கு பண்ணி மொத்தம் எண்பத்தி ஓரு அடி உயரம் உள்ள ஒரு மாபெரும் சிவன் சிலை வந்து இந்த கோயிலோட குளத்துக்கு நடுவுல இருக்கு பிரதோஷ காலங்கள் மாத சிவராத்திரி அந்த மாதிரியான விசேஷ நாட்களையும் சரி அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி குரு பேர்ச்சி போன்ற விசேஷ நாட்களையும் சரி இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு கோயிலாக வந்து இந்த தலம் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் மகா சிவராத்திரி நிறைய இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுது அதில் இந்த கீரமங்கலத்தில் இருக்க மெய்னீன்றநாத சுவாமி கோயிலும் ஒன்று மிகுந்த வரலாற்று சிறப்பும் தொன்மையும் கொண்ட இந்த கோயில் வந்து இடிஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் இருந்து அதுக்கப்புறமா மீட்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் இந்த கோயிலுக்கு வந்து நடத்தப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் ஒரு தடவை கூட இந்த தொன்மையான தளத்துக்கு போனதில்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு தடவை போயிட்டு மெய்னீன்றநாதில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க